பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்தே கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க ஓவியா. எதுக்காகவுமே பயங்கரமாக அலட்டிக்காமல், பெருசாக அலப்பறை பண்ணாமல், திமிராக இருக்காமல், மற்றவங்களுக்காக தன்னை மாற்றிக்காமல், வெளிப்படையாக பேசிக்கிட்டு, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு, குழந்தைத்தனமாக இருந்த அந்த குணம் எல்லாரோட மனசையும் கவர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓவியாவை கார்னர் பண்ணி அளவச்ச காயத்ரி, ஜூலி, சக்தி இவங்க எல்லாத்தையுமே ஓவியா ரசிகர்கள் எதிர்த்த சோஷியல் மீடியாஸில் கொதிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தன்னோட காதலை ஆரவ் ஏற்றுக்காததுனால மனம் உடைஞ்சு குழம்பி போன ஓவியா மன உளைச்சல் காரணமாக நீச்சல் குளத்தில் விழுந்து தற்கொலை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்தவங்க அவங்கள காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு உளவியல் மருத்துவர்கள் ஆலோசனையும் கொடுத்தாங்க. ஆனாலும் அங்கிருந்து வெளியே போகணும்னு உறுதியாக இருந்த ஓவியாவை முந்தா நாள் வெளியே அனுப்பினாங்க. ஆனால் ஓவியா திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதான் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது. கமலஹாசன் கிட்டே பேசினதுக்கப்புறமா கமலஹாசன் ஒரு வழியாக ஓவியாவுக்கு புரிய வச்சு திரும்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பி வைப்பாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அது ஏமாற்றத்தில் தான் போய் முடிஞ்சது. ஓவியாவுக்காக தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததாகவும், இனிமேல் பார்க்க போகிறது இல்லைனும் பல சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால் அந்த நிகழ்ச்சியோட டிஆர்பி பெரிய அளவில் குறையும் அப்படின்னு தெரியுது. ஆனால் பிந்து மாதவியை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. இதனால் இந்த நிகழ்ச்சி திரும்பவும் சூடு பிடிக்குமா, பிக்பாஸ் எந்த அளவுக்கு பேசப்படும், டிஆர்பி குறையுமா கூடுமா, இதை எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நேற்று வி5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.